தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு பெற்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி கேட்டவர் மங்களகரமாக வாழ வேண்டும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலத்தையும் அந்த எதிர்பார்க்கக்கூடிய தன்மை கேட்டவர் மங்களகரமாக பட்டை இருக்க மாட்டீங்களா? பட்டை அடிச்சிருக்கேன். அப்புறம் நான் தான் கேக்குறேன். அப்புறம் நாங்க கேக்குறேன்.
இருவருக்குமே பொருந்தும். பெண்களுக்கு மட்டும் பொருந்தா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுவும் இருவருக்குமே பொருந்தும் இல்லையா? அப்பேற்பட்ட முறையில நீ மட்டும் எனக்கு தெரியும். நீங்க என்ன வந்து எனக்கு சொல்றீங்க இப்படித்தான் இருக்கணும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்தின மாதிரி நீங்க சொல்லும் பொழுது என்ன தெரியுமா தோணுது? நாரதர் வந்தாலே இந்த இடத்துக்கு கலகம் வர போதுன்னு அர்த்தம். அது எனக்கும் தெரியும். இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கலகம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்துலதான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் தகப்பன்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் மன நெருடலா இருக்கு. என்ன கலகம் பண்ண போறீங்களோ, எதை நினைச்சு வந்திருக்கிறீங்களோ. ஆனா உங்க திட்டம் வலிக்காது. உங்க தலை தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க யார் தலை வேணா உருட்டுவீன்றது எனக்கும் தெரியும். என் தலை உருட்டலாம் நீங்க பாக்குறீங்க. உங்க தலை உருட்டு நான் உருட்டிடுவேன். தலையாய பணியை மேற்கொள்வதற்கு தலை வெப்பித்தும் தலை வெப்பி தொழிலா வச்சிருக்கீங்களே உண்மை. சாதாரண ஒரு கயிறு கிடந்தா கூட ஐயோ பாம்பா இருக்குமோ அப்படின்னு தான் பயப்படுவான். ஆமா ஏன் கிட்ட முறையா பேசணும் இல்லையா? மத்தவங்க நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம். பிரம்மச்சாரியின் பேர் வச்சுட்டு பொம்பளை பக்கத்துலயே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வந்ததுல இருந்து மனோரஞ்சன் கிட்ட பேசணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். மத்தவங்க பேசுற மாதிரி இரட்டை அர்த்தத்துல பேசுறது ஜாரையா பேசுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. நீங்க முறையா பேசுறீங்கன்னா நான் முறையா பேசுவேன். இல்ல வேற வழியில பேசுறீங்க அப்படின்னா எதுக்கும் தயாரா நான் வந்திருக்கிறேன். இங்க வர ஒரு விஷயம் தெரியுமா என்ன? என்ன மனோரஞ்சன் யாரு? பாட்டுக்கு நாரதன் அப்படிமா? பாட்டுக்கு நாரதர்னா நீங்க தான் இல்லையா? உண்மையான விஷயம் தானே? ஆனா எந்த ரீதியில் சொல்றீங்க? பாட்டுக்கு நாரதன் ஆமா அப்படின்னு சொல்லலாம். நீங்க தான் மட்டும் சொல்லக்கூடாது. நாட்டுக்கு நாரதன் பேர சொல்லணும். நாரதன் தான் பாட்டுக்கு நாரதன் தானே? நீங்க தோற்றுவிக்கும் சங்கீதத்தை கத்துக்கிட்டீங்களா? அதே சமயத்துல குருவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? நாலு பேர் போன பாதையில போகணும்னு இருக்காரு. மாதா பிதா குரு தெய்வம் அவங்க மெச்சபடி வாழணும். மாதா பிதா குரு தெய்வம் இவங்க நான்கு பேரும் மெச்ச வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான ஒரு நல்ல மனிதர்கள் சொல்லுவாங்க. நாலு பேருமே மெச்ச முடியாத அளவுக்கு ஒருத்த வாழ்ந்தான். மகாபாரதத்துல கர்ணன் என்று சொல்லக்கூடிய ஏன் என்ன கர்ணா முதல் தெய்வமாக யாரும் சொல்றோம்? மாதா பிறந்த பொழுதே கைவிட்டுட்டார். குந்தி தேவியாகப்பட்டவர் கன்னித்தன்முடன் இருக்கும் பொழுதே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் சூரிய பகவானை நினைத்து. ஆக கன்னித்தன்முடன் இருக்கும் பொழுது திருமணம் முடிவதற்கு முன்பாகவே கர்ணன் பிறந்துட்டான். ஊர் உலகம் தவறாக பேசுவோம் அப்படின்ற காரணத்திற்காக அந்த குழந்தைய மரப்பிழையில வச்சு ஆத்துல விட்டுட்டான். அப்ப அதை எடுத்து வளர்த்தவன் தான் யார் அப்படின்னா தேரோட்டியான அதிரதன் என்று சொல்லக்கூடிய எடுத்து வளர்த்தா ராதையன்னு பேர் வச்சா பிற்காலத்துல கர்ணன் எல்லாராலையும் பெயரப்பட்டான். அப்படிப்பட்ட முறையில் மாதா கைவிட்டாச்சு. பிதாவுக்கு இங்க வேலையே கிடையாது. சூரிய பகவானாகப்பட்டவர் ஒரு சமயத்துல காப்பாத்தலாம்னு வந்தார். கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரன் கேட்கும் பொழுது அசரீரியாக வந்து சொன்னார், கர்ணா ஏமாந்துடாத, வந்திருக்கிறவன் பொல்லா திருட்டு பையன்,
இவனை நம்பின அப்படின்னா உடைய காரியம் விட்டு போவோம். நீ கேட்பதே கொடுப்பவன், ஆனா உன்னுடைய நல்ல எண்ணம் இவனுக்கு புரியாது. என்ன செய்வோம், வந்து உன்ட்ட கவசத்தையும் உண்டலத்தையும் கேட்பான், தயவு செய்து கொடுத்துறாத அப்படின்னு தகப்பன் ஸ்தானத்துல எவ்வளவோ சொல்றாரு. ஆனா கர்ணன் கேட்கல, வந்திருப்பது யாராக இருந்தாலும் கேட்பதை கொடுக்கக்கூடியவன் கர்ணன். ஆக அந்த இடத்துல பிதாவும் கைவிட்டாச்சு. குருவாகப்பட்டவன் கர்ணனுக்கு யாரு குரு? பரசுராமன். பரசுராமனிடம் பொய் சொல்லி வில்வத்தை கத்துக்கிட்டான், தன்னை ஒரு அந்தரன்னு பொய் சொல்லி வில்வத்தை கத்துக்கிட்டான். இது ஒரு சமயத்துல பரசுராமனுக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருது அப்படின்னா, கர்ணனாகப்பட்டவனுடைய மடியில தலை வைத்து படுத்திருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரனாகப்பட்டவன் வந்துருவம் எடுத்து கர்ணனுடைய இடம் தொடையாகப்பட்டதை உடைகிறார். சொல்லுங்க, அதே சமயத்துல மகாபாரத போர் நடந்தே ஆகணுன்ற காரணத்திற்காக கிருஷ்ணபரமாத்மாவும் மண்டரம் எடுத்தா சொல்லுவாங்க. ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப வேற ஒண்ணு கிடையாது, நீங்க இடையில தடங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா, இதுக்காக உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த பரசுராமருக்கு ஒரு கொள்கை இருந்தது, என்ன கொள்கை? சத்திரியனுக்கு அதன் காரணமாக 21 தலைமுறைகளை சேர்ந்தவர்கள் அழிப்பேன், சத்திரியர்கள் அழிப்பேன் பரசுராமர் சபதம் எடுத்தார். இப்ப தேவி பாகவதம் ஒரு நூல் இருக்கு. இந்த நூல்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஜமதக்னி முனிவர் இறந்து கிடக்கும் பொழுது அவருடைய மனைவியான ரேணுகா தேவியாகப்பட்டவர் தன்னுடைய மார்பில 7 முறை அடித்து அழுதாலும் அது 7 தலைமுறையைச் சேர்ந்த சத்திரியர்களை மட்டும்தான் வேற இருப்பேன் அப்படின்னு பரசுராமர் சத்தியமன்னதாக தேவி பாகவதம் சொல்லுது. இப்ப நாரதரான நீங்க எந்த கருத்தை ஏத்துக்கிறவீங்க? கதைக்கு கால் உண்டா, உங்க அப்பனுக்கு வாழ் உண்டா? உண்மை இருக்கு இல்லையா? அதன்படிதான் எல்லாமே, அதன்படிதான் இந்திரனாகப்பட்டவன் வண்டூரம் எடுத்ததும் கிருஷ்ண பரமாத்மா வண்டூரம் எடுத்ததும் அவ தெரிய வருது. என்ன சாபம்? என்கிட்ட கத்துக்கிட்ட வித்தைகள் அனைத்தும் உச்ச நேரத்தில் உனக்கு மறந்து போயிடும், பிரயோஜனமே இல்லாம போயிடும், உதவாம போயிடும் சாபம் கொடுத்தார். ஆக குருவும் கைவிட்டாச்சு. இந்த மாதிரி மாதா, பிதா, குரு, இந்த 4 பேருமே கைவிட்டு கடைசியாக இருக்கக்கூடியது யாரு? தெய்வம். தெய்வம் இந்த இடத்துல யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவரால் காப்பாத்தினாரா? எல்லாத்துக்கும் காரணமே அவரு தான். விளையாடியது யாருடைய விஷயத்துல அப்படின்னா, கர்ணனுடைய விஷயத்துல. இப்படியும் சில பேர் இருக்காங்க சுவாமி, எதுக்காக சொல்லுவாங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4 பேருடைய எந்த ஒரு கருணையும் இல்லாம இருந்த ஒருத்தன் யாரு அப்படின்னா அவன் கர்ணன் தான். ஆகாத வேலையில பிள்ளை பிறந்த ஆத்தானே அப்படி இல்ல, ஒண்ணு பஞ்சாங்க பார்த்த பாப்பான நினைப்பு ஒரு பழமொழி உண்டு. ஆகாத வேலையில பிள்ளை பிறந்துருச்சு, பெத்தவே ஆத்தா பெத்த அவிச்சாகணும் விதிக்கு, ஏன்னா இந்த பிள்ளை பெத்ததுக்கு நேரம் கலைஞ்சிருடா அப்படி சொல்ல மாதிரி. என்னமோ அந்த பிள்ளை பிறந்த வேலையை உங்களை ஆட்டி பறிக்கிறப்பா, என் பொண்டாட்டி இப்படி ஆகி போச்சு, போன இடத்துல பிடிச்ச கால் முடி வச்சு கட்டுறது விழுந்துட்டே பிள்ளை சொல்றாங்க. என்ன காரணம்? அப்படி பிறந்த நேரம் இது இப்படி சொல்லி கொடுத்தேன் பாரு, வகுத்து கொடுத்தேன் பாரு, நேரம் சரியில்லப்பா பிள்ளைக்கு, ராஜகால ஓடிக்கிட்டு இருக்கு, எடற நடத்தி இருக்குது, அஷ்டபத்தி தண்ணி ஆட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி பஞ்சாப் பாக்குறேன் பாப்பேன். அது என்ன பண்ணுவ? அது மாதிரி உங்க வாழ்க்கை. நீங்க கேட்டீங்க, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற யாரு? நாலு பேர் கைவிட்டாலும் பிறந்த நேரம் பிறக்க முடியல. நேரத்துக்கு காரணமா இருந்தவ யாரு? உத்தனி பத்தினி ஒருத்தருக்கு ஒருத்தி வாசகம் எழுதுவோம்னு நினைச்சா முடிஞ்சுச்சா? இப்ப யோக்கிய மனவளா இருக்கணும். 10 வயசுல பொண்ணு கொடுத்தா தேடியாண்டி உன்னையா கேட்டேன். என்ன துருவாசமணியர் குளிகை கொடுக்கறான், மந்திரத்தை சொல்லி கொடுக்கறான். இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அம்மா நீ என்ன நினைச்சு இதை சாப்பிடறியோ, அப்ப அந்த மந்திரத்தை சொல்லி நீ சாப்பிடும் பொழுது அது கண்டிப்பா நடக்கும்னா. ஆஹா, ஒரு முனிவர், உலகத்திலே பெரிய முனிவர், அவருக்கு வேணாலும் பரிபடி பண்ணியிருக்கும் போது அந்த முனிவருடைய குணாதிசயம் தெரிஞ்சிருக்கணும்ல. காலாற்றவாரு இப்ப வயசு என்ன, வகுச்சு என்ன? ஒரு முனிவர்களுக்கு அதனால வச்சு அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. அவ இன்னும் பெரிய கோபக்காரன், எவ்வளவு பெரிய கோபக்காரன்? அம்மா எது எடுத்தாலும் சாப்பிடும் கொடுப்பாரு. நான் நினைச்சு வச்சுக்கோங்க,
நினைக்கலாம். ஆனா பாவம் போன பெத்தவள மாதிரி நம்மளுக்கு பழிவடி செஞ்சுட்டாலே, தினசரி காலம் கழுவுறாளே, பாத பூஜை செய்யறாளே, குங்குடு போடுறாளே. ஒரு வார்த்தை தானே சொன்னேன், உங்களை சொல்லலாமா? கதை உருவாசம் குந்தி தேவி சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி வரும் புரட்டாசி, ஐப்பசி வந்தாலும் தாங்கும். ஏன்னா விரதம் இருக்காது. கார்த்திகை மார்கழி வந்தாலும் பார்ப்போம். அது அப்படியே மார் கழிஞ்சு போயிருப்போம். அதோட கார்த்திகை மார்கழி வந்தா எங்க பாக்குறது? நான் பாவேன். ஆமா கம்போ எந்த ஏன் ஆணி வந்தா ஆட்டி நின்று அப்புறம் ஆடியில போய் ஏடா எப்படா உங்க காலத்துல மார்கழிக்கு பின்னாடி ஆணி வந்துச்சு. வை காசுன்ற ஆணி அடிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க போல, அப்படி கோபப்படக்கூடிய இந்த பெண்மணிக்கு, கோபப்படக்கூடிய முடிவுன் பெண்மணிக்கு என்ன கொடுத்தான்? வாழ்க்கையில் நல்லபடி வாழணுமா சொல்லி ஆசீர்வாதத்தான் கொடுத்த. ஆசீர்வாதத்தை சாமியா கொடுத்தாரு, சாமியா தெய்வத்து சம்பந்தி பேசாம இருக்க தானே. இப்ப போய் உடனே குளிக்க போறாங்க தோழியோட. நான் கேட்கறேன், தோழியோட தானே போனேன். உங்களோட நல்ல பிள்ளை தானே, சேர்ற இடம் சரியில்லை, பிள்ளை துப்பு கட்டு சிரிக்கோட சேர்ந்தா உனக்கு அந்த புத்தி தான். கங்கையில குளிச்சு நீர் அனுப்பும் பொழுது அப்படியே காலையில எந்திரிச்சு வர அந்த தண்ணி விட்ட உடம்புல சூரியன் உதயமாக அந்த சூரிய ஒளிக்கதிரிகள் பட்டம் லேசா கொஞ்சம் உடம்புக்கு இதமா இருந்துச்சு. பாக்குற என்னடா நினப்பு உடம்பு இருக்கவருங்க நிறைய இருக்கிற விஷயங்கள். அப்ப இவரே நம்மளுக்கு புருஷனா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சவாரு. நினைச்ச மாத்திரத்துல அப்பத்த இவருக்கு ஜாமியம் கொடுத்த அந்த பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அந்த குளிகை, அதெல்லாம் அவளை மந்திரம் சொல்லி சாப்பிட்டா நடக்கும்னு சொன்னாரு. படக்கப்பட்டா சூர்யா அப்படின்னு நினைச்சத படக்கம் வந்து, ஏன்னா ரிசீவ் பண்ற ராத்தாங்கல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உடனே என்னாச்சு, கண்ண மொழி சூரியன் கேட்டா சூரிய பிள்ளை கொடுத்து போயிட்டேன். அவன் தான் கருணை. ஆகா அப்புறத்தே உங்களுக்கு சூரியன் எல்லோருக்குமே மூத்தவன் கருணை. நமக்கு பத்து இது, பத்து இது நம்ம பிள்ளை பத்துட்டோமே. ஊர்வலம் போல அப்படி துப்பு கட்டி சொல்லிச்சு. எங்கடி உனக்கு சொல்லுங்க. அப்ப என்னாச்சு, சரி அடையாளம் என்னைக்காவது ஒரு திரும்ப பயன்படுத்தி பெத்தவள இல்லையா அப்படின்னு என்ன பண்ண படக்குன்னு தன்னுடைய முந்தானை எடுத்தா, அந்த முந்தானையாக்கப்பட்ட அந்த பட்டாளையில உருவத்தை சுத்தினா, அடையாள ஆட்டி நகைகளை போட்டு விட்டா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அடையாளம் தெரியட்டும்னு போட்டு ஒரு தங்க பேலையை வந்தது பேலையில வச்சு விட்டுட்டா. இதுதான் நடந்துச்சு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பொம்பளை யோசிச்சிருக்கணும்ல. எத்தனை குளிகைகளை கொடுத்தாரு? எத்தனை குளிகைகளை? மந்திரங்களை சொன்னார் ஐந்து குளிகைகளை கொடுத்தாரு. இதுல எத்தனை குளிகைகளை குந்தி தேவி பயன்படுத்தினா? மூணு பயன்படுத்தினா. மூணு பயன்படுத்தினாடா? ஆமா. நல்லா யோசிச்சு பாக்கணும். நல்லா யோசிச்சு பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டே சோதனை பண்ணக்கூடாது. இத வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்ப முதல்ல கர்ணனுக்கு ஒரு குளிகை கொடுத்தாச்சு. சூரியனை நினைத்து கர்ணனை பெற்றெடுத்தா. யம தர்மனை நினைத்து இரண்டாவது குளிகை தர்மனை பெற்றெடுத்தா. மூன்றாவதாக வாயு பகவானை நினைத்து பீமனை பெற்றெடுத்தா. அடுத்ததாக நான்காவதாக இந்திரனை நினைத்து அர்ஜுனை பெற்றெடுத்தா. இரண்டாவது மனைவி யார்? மாத்ரி தேவி. ஒரே குளிகை. அத தன்னுடைய இளையாளுக்கு கொடுத்தா. ஐந்தாவது குளிகைக்கு தன்னுடைய இளையாளான மாத்ரி தேவிக்கு கொடுத்தா. அது மட்டும் இருக்கட்டு பா, விடுங்க. அத ஒண்ணு ரெண்டாக்கணும். ஒரு குளிகையில ஒரு குழி ஒத்தப்பட ஒரு குழிகையில ரெண்டு பேர் பிறந்தாங்கல்ல, இரட்டை பிறந்தாங்கல்ல, என்ன சொல்றீங்களா? நீ வேற இருந்தா இருக்க இல்ல, நீங்க சொல்லுங்க.
பிள்ளை மேலையும் ஆசை இருக்கு, ஒரு வேறு கிடையாது. என்னைக்கு நீ பிள்ளைக்கு இடுப்பு வச்சுட்டியோ? நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் மகனையை பத்தி ஆசைப்படுவாங்க. அதுவே உண்மை. ஒரு பெண் இருக்கால, ஒரு பெண் எப்பொழுது முழு பெண்ணாகிறான், எப்பொழுது முழு பெண்ணாக தாய்மை அடையும் பொழுது. உண்மை, தாய்மை அடையும் போது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீ அறவுறமா அறவுறை எத்தனை இருக்கிற, முழு பெண்ணாகல, என்ன காரணம்? நீ குழந்தையும் தெய்வமும் கொடுத்தால் ஒன்று, குழந்தையிலிருந்து யானை என்பது மக்கள் மனநி துகளாரா? அதனால எப்பொழுது இந்த குழந்தை தூக்கிய உனக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியா? இல்லமா, அந்த குழந்தை பாக்கியம் யாரும் ஒரு மகளை கொடுக்க முடியும். கதவு இருக்கிற பொழுது சாத்திக்க, பருவம் இருக்கிற பொழுது இரண்டு வீட்டுக்கு ஒரு பருவம் முடிஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? அப்பா இருக்காரு வயசுக்கு உனக்கு நான் புருஷன் யாரு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு மூன்று நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? அதுக்கு சரியா வர வர இருந்தா திருமணம் முடிச்சுக்கிறேன். முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அவருக்கு மது பழக்கம் இருக்க கூடாது, மது பழக்கம் இருக்க கூடாது. இரண்டாவது நிபந்தனை என்ன தெரியுமா? இல்லவா தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். என்ன தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. சத்தியமா பார்க்க மாட்டேன். அப்படி ஆனா சொல்லுங்க. சத்தியமா பார்க்க மாட்டேன், அதோட முடிஞ்சிடும். இல்லமா, அந்த மாதிரி பார்க்கவே மாட்டேன். நீ சொல்ற மாதிரி கடமையை சரியா செய்வேன். இந்த மூணு நிமிஷம் இந்த மூணு நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ சம்மதம் கொடுப்பியா? நீங்க மாப்பிள்ள பேரை சொல்லுங்க, புடிச்சிருந்தா திருமணம் புடிச்சு. அப்படியா? மாப்பிள்ள சொல்லலாமா? சொல்லுங்க. சரி, இப்ப கணவனே கண்கண்ட தெய்வம் பாரு, எப்படி மாப்பிள்ள பேரை சொல்லுங்க பாரு. சொல்லுங்க. சச்ச வயல முள்ள இருக்கிற கணவனே கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம் யாரு உனக்கு? எனக்கா? முருகப்பெருமா. கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம் யாரு? முருகப்பெருமா. கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட கண்கண்ட தெய்வம் யாரு? முருகப்பெருமா. கணவன் தேவன் அவைதாமா? முருகனா? கண்கண்ட தெய்வம் யாருன்னு? என் கண்கண்ட தெய்வம் முருகன். கணவனே கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம் இங்க இருங்க, தேவையெல்லாம் பேசக்கூடாது. தெய்வம் தான் முருகன், கணவன் கிடையாது. என்ன சொன்ன? கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம். தெய்வம் தானே முருகன். நான் ஒண்ணு தவிர நீதே மனசுல குற்றம்ல மனசா குரு கொடுக்கும். ஒரு முறைக்கு மேல் மறுமுறை சொல்லும் போதே என்னடா விஜய் யோசிக்கலாம். மாப்பிள்ள முருகன் தான். தம்பி Thank you.
பெருகியுள்ளதுதான். வேறொரு வரும் இல்லை மே தினிய முகந்தர், வேறொரு வரும் இல்லை மே தினிய முகந்தர், அருமுகனுக்கு தன் அறிவாய் பிரமாணத்தை கொள்ளும். இப்பாத்த கேளோ மாற்றி அதுக்கு முதல்ல முதல்ல இந்த வள்ளி நாடகத்துல வள்ளி எப்படி இருக்கணும் நம்ம பகுதியில் அதிகமா வந்தவங்க யாரு மூத்தவங்க அக்கா வல்லால வீடு வசுந்தராதேவி எல்லாரும் வசுந்தராதேவியா உங்களுக்கு பெரியம்மா வேணும் சும்மா நின்று அப்படியே செப்பு சிலையாட்டம் அப்படியே முதல்ல மீனாட்சியை பார்த்த மாதிரி இருக்கான் அங்கையர் கண்ணி இப்படி கண்ணை பார்த்தாலே அப்படி மீன் கெண்டம் இருக்க மாதிரி இருக்கான் யாரு அக்கா வசுந்தராதேவி பழையாளு பார்த்துருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு வம்சாவளி அதுக்கடுத்து எத்தனையோ ஆடவர்களை மேடையில் மிரட்டி இருந்தது முன்னர்வாதேவி அப்புறம் ஒன்று இருக்காரு எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 யாரான அர்ச்சனா தேவி எனக்கு அதை கண்ட அப்படித்தே இருக்கான் ரெண்டு பேருக்கும் சரி இருக்கட்டும் அது போக பல சாதனை படுத்த சோபனா தேவி மறைந்து விட்டார்கள் இதே தெய்வமாக இருக்கிறார்கள் சிவரஞ்சனி அடுத்து இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு சரி இருக்கு வாங்க அதுக்கு மேல வச்சுக்கிறேன் அதுக்கு மேல ஒரு ரெண்டை வந்து குறைச்சிக்கிடுவோம் இப்ப நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் குறைக்கிறத குறைச்சி கூட்டுறத கூட்டு அந்த மாதிரி ஓ வம்சாவளி கூட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை நான் நூற்றாண பாத்துட்டு இருக்கேன் நானு எனக்கு தெரியாதா ஒன்னு சொல்லலாம் இன்னொன்னு கூட சொல்லலாம் ஒண்ணு நிச்சயமாக சொல்லலாம் இன்னொன்னு யாருனே தெரியாது தெரியாதா சரி நானே தவறு செய்தாலும் அதை நீங்க திருத்தணும் அதை பத்தி ரெண்டாம் தரமா வைக்கம் ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல நீங்களே பொம்பளை என்ன போய் கட்டிக்கிட்டு எனக்கு ஆசைதான் எதுக்கு தயாரா இருப்பது போல நான் கேள்வி இந்த பிறவிக்கு முதல் பிறவி வந்து கந்தர வேணத்துல பிறந்தேன் 1852 கொண்டாடி கேட்டேன் வளர்ந்து காட்டினேன் எனக்கு தைரியம் இருக்கு சரி அது போச்சா ஒரு பொம்பளையா மாறி 60 பத்து அதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு 3 தவறு வல்லவ அது மாதிரி எனக்கு நான் எப்படிலாம் வச்சுட்டு வரேன் ஆனா கேளுமா தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய ஜாதகத்தை 2 வாக்குப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அதனால கத்திரிக்காய் கைகால் மோசம் 80 பேச்சு அரை மணி நேரம் வச்சு சமாளிக்க முடியல
எப்படித்தான் நாளை நான் வீட்டுல வச்சு சமாளிக்கிறாங்க சமாளிக்கிறாங்க. சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு முருகனை பிடிக்கல? முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்க? இப்படி எல்லாம் பேசுறதுனால இவருக்கு ரோசம் வரும். ரோசம் வந்து கூட்டி கொடுக்கறவரை நிச்சயம் உள்ள போய் முருக பிரமாண்ட போட்டு கொடுப்பாரு. செய்ய மாட்டாரு, நல்ல மனுஷன் போட்டு கொடுக்க மாட்டாரு. உண்மையை சொல்லுவாரு, அவர் திட்டிங்க கூட்டி கொடுப்போம் அதை சொல்லுவாரு. ஆனா ஒரு தடவைன்னு சொன்னேன், இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு இம்சம் போயிருச்சு, இன்னொரு இம்சம் காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன பண்ணு, நீ உள்ள வாயா, இங்க வா, இன்னும் உடிவா உள்ள.